வணக்கம். அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம் என்ன என்று இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்கலாம். சிவபெருமான் கொண்டருளிய திருமேனிகளில் அர்த்தநாரீஸ்வரர் திருமேனியும் ஒன்று. அர்த்தநாரீஸ்வரர் திரு உருவத்தையே அம்மையப்பர் என்றும் சிவசக்தி என்றும் கூறுவார்கள். இறைவன் பாதி ஆணவம் பாதி பெண்ணாக கொண்ட திரு உருவமே அர்த்தநாரீஸ்வரர் திரு உருவம். அர்த்தநாரீஸ்வரர் என்பது அர்த்தம் பிளஸ் நாரி பிளஸ் ஈஸ்வரர் என அமையும். சமஸ்கிருதத்தில் அர்த்தம் என்பதற்கு பாதி என்றும் நாரி என்பதற்கு பெண் என்றும் பொருள். அதாவது ஈஸ்வரன் தன்னுடைய திரு உருவத்தில் பாதி பெண் உருவம் கொண்டவர் என்பதன் பொருள். இத்திரு உருவமும் இறைவனை உலகுக்கும் உலக உயிர்களுக்கும் தாயாகவும் தந்தையாகவும் அம்மையாகவும் அப்பனாகவும் சிவமாகவும் சக்தியாகவும் விளங்குகிறார் என்னும் தத்துவத்தை அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம் என்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்த உடனே லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அப்புறமா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க கமெண்ட்டை எங்களுக்கு அனுப்புங்க. சோ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்க உங்க கமெண்ட்டை படிக்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோவோட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.